அஜீம் அவர் வந்தது எப்பவுமே நாயம் பார்க்கும் போது பேசுற அதனால பிடிக்கும். பிடிக்காததா விக்ரமன், அவர் வந்தது சும்மானே எல்லாரும் திட்டி கூட சொல்லிட்டே இருப்பாரு அதனால பிடிக்காது. அஜீம் அசீம் தான் பிடிக்கும், அவர் நல்லா பேசுவாரு அண்ட் ஜாலி டைப் பண்ணாலும் பிடிக்கும். பாப்பா சார் எனக்கு பிக் பாஸ்ல அசீம் தான் பிடிக்கும். எதனாலனா அவங்க பேசுறது எல்லாமே பிடிக்கும், எதுன்னு சொல்ல முடியாது எல்லாம் பிடிக்கும். அதாவது அசீமுக்காக தான் நான் பிக் பாஸே பார்க்குறேன்னு கூட சொல்லலாம். அசீம் வந்து எதையுமே திருத்திக்க வேண்டாம், அவங்க எப்போதும் போல நேச்சுரலாக பேசலாம். அசீம்க்கு டஃப் அசீம் தான். ஃபேன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அசீம் தான் தெரியும், எல்லாருமே அங்கே நல்லாவே பண்ணுறாங்க. இருந்தாலும் வந்துட்டு அசீம் பேசுறது எனக்கு பிடிக்கும், அதனால நான் லைக் பண்ணுறேன். அதான் நான் வந்துட்டு ஹஸ்பண்ட்டை சொன்னதை வச்சு பார்த்தா அசீம் தான் வின் பண்ணுவார்னு நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லி வச்சுட்டேன், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அசீம்க்கு டஃப்னா ஷிவின் இருப்பாங்க. பாப்போம் சார். அசீம் பிடிக்கும் சார், அவர் டைரக்டாக பேசுறாருன்னு டென்ஷனாகிறாங்க, கோவப்படுத்து பேசுறாரு. ஆனால் அவர் பேசும்போது கரெக்டாக தான் பேசுறாரு, மற்றவங்க மேலே தப்பு இருந்தாலும் சொல்றாரு, அவர் தப்பு பண்ணாலும் அதை ஏற்றுக்கிறாரு. அது இரிட்டேட் ஆகுது சார், ஆனால் வந்து அடுத்த விஷயம் போது அவரு ஏற்றுக்கிறாரு, அவர் தப்பு சொல்கிறோன்னும் போது மற்றவங்க அவருக்கு சொன்னால் கூட அவர் ஏற்றுக்கிறாங்க. ரூடாக பேசுறது வந்து அவர் சவுண்ட் தான் அப்படி, மித்தபடி அவர் நார்மலாக தான் இது பேசுறது தெரியுது. அவங்க ரெண்டு பேரும் சண்டை பண்ணே இருக்காங்களா, அவர் பேர் விக்ரம். அவரும் கொஞ்சம் ஓகே, அவரை கம்பேர் பண்ணால் கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்காரு. ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் அவர் யோசிக்கும் போது கொஞ்சம் பிக்பாஸ்க்காக உள்ள அந்த நடிக்கிறாரோன்ற மாதிரி தோணுது. ஆமாம், அவர் சக்ஸஸ் தான் காட்டுறாரு, அதில் ரிவ்யூ நல்லா இருக்கு அவருது. இன்னொன்று அந்த கேம் வந்து அந்த பொண்ணு பேர் தனலக்ஷ்மி, அவளும் வந்து கொஞ்சம் நல்லா தான் பண்ணுறா கேமில். அவங்க ரெண்டு பேர் தான் டஃப், கேம் பார்த்தா போதும். இல்லை விக்ரம் தனலக்ஷ்மி இப்போ கொஞ்சம் நல்லாவே பண்ண ஆரம்பிச்சாங்க, கொஞ்சம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் வந்து பெஸ்ட்டு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அமுதவானன் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல, அவர் வந்து சாஃப்டாக தான் போகிறாரு, பேச வேண்டிய இடத்துல கொஞ்சம் பேசுகிறாரு அவ்வளோதான். ஓகே, அவர் டைட்டில் வின்னர் எனக்கு அசீம் தான் தோணுது. அசீம் டாப்பு, அவங்க பேர் ஷிரின், கொஞ்சம் டஃப் எல்லாம். சி எல்லாருமே வந்து பாசிட்டிவாகவே எல்லாமே பார்க்க முடியாது, சம்டைம்ஸ் நெகட்டிவ் கூட வில் பிகம் அ பாசிட்டிவ் திங். எனக்கும் இன்ஃபேக்ட் அது சொல்லுன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க நம்ம பிடிக்கல, சாரி பார்த்தும்போது நம்ம பிடிக்கல, ஆனால் பார்க்க எவ்ரி எபிசோட் வந்து எவ்ரி டே ஒன் டே டூ அப்படி இப்போ காமிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து அந்த ஒன் ஹவர் வந்து பார்க்க ரொம்ப நல்லா ஐ மீன் லைக் பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, அந்த நெகட்டிவ்லேயே ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாக தான் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களோட டான்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவங்க ஆக்சுவலி இதுலேருந்து வெளில வந்து ஐ திங்க் தேல் ஹாவ் அ வெரி குட் பிளாட்ஃபார்ம், அவங்களுக்கு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்கும்னு நம்புகிறேன். ஆல்ரெடி தே ஆர் குட் இதுதான், பட் இதுக்கப்புறம் தேல் ஹாவ் அ வெரி குட் பிளாட்ஃபார்ம். அது வந்து அவங்க வேணுன்ட்டே பண்ணிக்கிறாங்களா இல்லை ஐ எம் நாட் ஷுர், ஐ டோன்ட் நோ ஹவு டு கமெண்ட் திஸ். பட் ஆனால் டேமேஜ் பண்ணிட்டு எல்லாரும் அவங்க பக்கம் திரும்பி பார்ப்பாங்க இல்லையா, என்னடா இது இவங்க எப்படி பண்ணுறாங்களேன்னு ஒரு நிமிஷம் நம்ம யோசிப்போம் இல்லையா. அதுக்காக கூட நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அவங்கள. இன்ஃபேக்ட் அவ்வளோ தைரியமாக வந்து அவங்க அவங்க அவங்களுக்கு டேமேஜ் பண்ணுறதுக்கு தைரியம் பண்ணுறதுக்கு கூட ஒரு தனி தைரியம் வேணும். ஸோ தட் ஆல்சோ இஸ் அப்ரிஷியபிள். இதெல்லாமே வந்து ஒரு ப்ரோக்ராமாக தான் பார்க்கணுமே தவிர வி ஷுட் நாட் டேக் இட் ஸோ சீரியஸ். அண்ட் நம்மளும் ஒரு டைம் பாஸுக்கு நம்ம கண்டிப்பாக இது வந்து நம்ம எடுத்துன்னு போகலாம். ஐ திங்க் ஐ டோன்ட் நோ வெதர் ஐம் ரைட் ஆர் ராங், விக்ரம் அண்ட் அசின் ரெண்டு பேருக்குள்ளே தான் போட்டி இருக்கும், பட் தெரியல எனக்கு ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் பிடிக்கும் எனக்கு. மறக்காம ஃப்ரீ ஸ்டோன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.